ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஆங்கில புத்தாண்டு நாம் உலக அளவிலே கொண்டாடினாலும் தமிழர்களுக்கான புத்தாண்டு என்பது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் ரிஷிகளும் மகான்களும் வகுத்தது. இதுதான் உண்மையான தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டு. தமிழில் மொத்தம் 60 ஆண்டுகள் ரிஷிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதில் முதல் ஆண்டு பிரபவ, கடைசி ஆண்டு அக்ஷய, 36வது ஆண்டு சுபக்கிருத வருடம் வருஷம் முடிந்து சோபக்கிருத வருஷமாக 37வது வருஷம் பிறக்க இருக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்பொழுது பிறக்கிறது, அதனுடைய கிரக நிலைகள் என்ன என்பதையும், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் பார்ப்போம். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு நாளும் மனிதன் பஞ்சாங்கத்தை படிக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த அளவிலே படிக்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக புத்தாண்டு தினத்தன்று கட்டாயம் ஒவ்வொரு மனிதர்களும் பஞ்சாங்கத்தை வாசிக்க வேண்டும். அதற்கென்றே கோயில்களிலும் பொது இடங்களிலும் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். இன்று கால சூழ்நிலை அதெல்லாம் மாறிவிட்டது. முடிந்தவர்கள் வீட்டிலே புதிய பஞ்சாங்கத்தை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு பூஜை அறிகளை வைத்து வணங்கிவிட்டு பஞ்சாங்கத்தை நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்களை கொண்டது. கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் என்பது உங்களுக்கும் தெரியும். அன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, அன்றைய நட்சத்திரம் திருவோணம், அன்றைய திதி நவமி திதி, அன்றைய யோகம் சாத்தியம், அன்றைய கரணம் கரஜை. அன்று சுமார் 2-5 மணி அளவிலே மீனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேஷராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். அப்போதுதான் அன்று புத்தாண்டு பிறக்கிறது. காலையில் பிறக்கவில்லை, மதிய வேளையிலே பிறக்கிறது. வருட பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதையும் அதனால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். அன்றைய லக்னாதிபதி சூரிய பகவான் உச்சமடைகின்றார். 2-11 கூடிய புதனம் 9 இருக்கின்றார். 9 கூடிய செவ்வாய் 11 பரிவர்த்தனையாக இருக்கின்றது. மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய விஷயமாகும். 10 கூடிய சுக்கிரனும் 10 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 5-8 கூடிய குரு பகவான் 8 இருக்கின்றார். 22 தேதி அன்று அவர் 9 மாற இருக்கின்றார். 7 கூடிய சனி 7, 12 கூடிய சந்திரன் 6 இருக்கின்ற விபரீத ராஜயோகத்தோடு இருக்கின்றது. ஆக இந்த புத்தாண்டு நவாம்சத்தையும் கொடுத்திருக்கின்றோம். நவாம்ச லக்னம் கடக லக்னமாகும். இந்த தமிழரோட பலன்களை குரு பயிற்சியும், 22 தேதி ஆக இருக்கின்ற குரு பயிற்சியும், அக்டோபர் மாதம் ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சியும் மனதில் வைத்துத்தான் இந்த பொது பலன்களை நாம் சொல்ல இருக்கின்றோம். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை நாம் பார்ப்போம். கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டின் சோபக்கிருத வருடத்தினுடைய பலன்களை பார்ப்போம். இந்த வருடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும். இளைய சகோதர சகோதரனுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே வளரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் தங்கு தடைப்பட்டிருந்த திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முற்றிலுமாக அடைபடுவதற்கு வழி கட்டாயம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் பெரிய அளவிலே சாதனை படைப்பார்கள். படிப்புக்காக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்வார்கள். அவர்களை நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம். தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. அல்லது அவருடைய சொத்து சுகங்கள் வரலாம். தந்தையின் மூலமாக பலருக்கு சொத்து சுகங்களோ பிதுர்ராஜ சொத்துக்களோ வரலாம். தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உண்டாகும். சிறிய முயற்சி செய்தால் இந்த வருடம் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அருமையான முறையில் திருமண முயற்சி கட்டாயம் உண்டாகும். ஆனால் ஒரு சிலருக்கு கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் மூலமாக சொத்து சுகங்கள் சேரலாம். இந்த வருடம் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்லலாம், ஆன்மீக சுற்றுலா செல்லலாம். பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. அது அவர்களுடைய படிப்புக்கு, திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த தொழில் செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும். இருந்தாலும் கும்பராசிக்கு ஜென்மச்சனி நடப்பதால் அதிகமான உழைப்பும் அலைச்சலும் திருச்சலும் இருக்கும். உடல்நலத்தில் நீங்கள் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தேவையற்ற வீண்விரைய செலவுகள் வரலாம். குடும்பத்தில் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது. அக்டோபர் மாதம் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் அந்த சங்கடத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளலாம். மற்றபடி தொழில்துறையிலும் தனப்பிராப்தியிலும் புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவதிலும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும். தெய்வ கடாட்சம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடலாம் என்பது புத்தாண்டு பலன்கள் தெரிவிக்கின்ற
பலன்களாகும். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் படி தமிழ்நாடு இந்தியாவும் மிகப்பெரிய வளர்ச்சியிலும் தொழில் வளர்ச்சியும் குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதிக அளவிலே பெண்களுடைய வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும். தொழில்துறையிலும் விவசாயத்துறையிலும் பெரிய வளர்ச்சி காணும். இருந்தாலும் நல்லவர்கள் போல் பலர் கபடவேடமிட்டு இருக்கக்கூடிய பலருடைய முகத்திரை கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். உலக அளவிலும் குற்றங்களும் ஒரு சில யுத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். இயற்கை சேதங்கள் அதிகமாக உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட நிலதொருக்கள், சண்டை சச்சரவுகள், ஒரு சில கலவரங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. தெய்வ கடாட்சத்தினாலும் தெய்வ நம்பிக்கையாலும் நாம் அதை எந்த விதத்திலும் பாதிக்காமல் தெய்வத்தை நாம் பிரார்த்தனை செய்வோம். அதே போல் ஒரு சில நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அது பெரிய அளவில் நம்மளை தாக்காது என்பதே புத்தாண்டு பலன். நமக்கு நன்மையும் ஒரு சில சங்கடங்களையும் தரக்கூடிய வகையிலே அமைந்துள்ளது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாம் தமிழகம் சரி, இந்திய அளவிலும் சரி, உயர்வை நோக்கியும் வளர்ச்சி நோக்கியும் நம் தேசம் கட்டாயம் செல்லக்கூடிய அமைப்புகள் தெளிவாக புத்தாண்டு பலன்களுடைய கிரகங்கள் சஞ்சாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்ற நல்ல விஷயங்கள் ஆகும். குரு பயிற்சியை பார்க்காத நண்பர்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மிகவும் தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கின்றோம். குரு பயிற்சியை பார்க்காத நண்பர்கள் குரு பயிற்சி பலன்களை பார்த்து பயனடைவீர்கள். நன்றி, வணக்கம்.